வணக்கம் நண்பர்களே இந்த விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் நகை கடன் தள்ளுபடி இன்று வெளியான மிக முக்கிய அறிவிப்பு இனி நோ டென்ஷன் நகைக்கடன் ஆய்வில் அதிகாரிகள் புதிதாக முக்கிய அறிவிப்பு கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் ஆய்வு மட்டுமே அதிகாரிகளில் கவனம் செலுத்துவதால் அனைத்து பிரிவுகளிலும் புதிய கடன் வழங்கும் பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளன கூட்டுறவுத்துறையின் துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகியவை பயிர்க்கடன் நகைக்கடன் சிறுவணிக கடன் போன்ற பிரிவுகளில் கடன் வழங்குகின்றன அதிமுக ஆட்சியில் பிப்ரவரி மாதம் தள்ளுபடி செய்யப்பட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடனில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளன ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மாவட்ட அதிகாரிகள் மற்றொரு மாவட்டங்களில் உள்ள வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களில் ஆய்வு செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டது திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகள் ஐந்து சவரன் உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது இதற்கான நகைக்கடன் பெற்ற பயனாளிகளின் விவரங்கள் ஆய்வு செய்ததில் தள்ளுபடி சலுகை பெற ஒரே நபர் பல வங்கிகளில் கடன் பெற்றது தெரியவந்தது இதனால் நகைக்கடன் ஆய்வை ஆய்வையும் தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டு உள்ளது தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் மட்டுமே அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் இதனால் கூட்டுறவு வங்கிகளில் அனைத்து பிரிவுகளிலும் புதிய கடன் வழங்கும் பணி பாதிக்கப்பட்டு உள்ளன கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் ஆய்வில் மட்டுமே அதிகாரிகள் கவனம் செலுத்துவதால் அனைத்து பிரிவுகளிலும் புதிய கடன் வழங்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என கூட்டுறவுத்துறையின் கீழ் அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் ஐந்து சவரன் வரை கூட்டுறவு சங்கங்களில் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நூற்றி பத்து விதி கீழ் சட்டப்பேரவையில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் அதனுடைய அரசாணை வெளியாகல அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியாகுது இப்போ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து என்ன எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் சாரி அக்டோபர் பதிமூணாம் இருந்து நவம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அரசாணை வெளியாகும் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற பட்டியலும் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழி கிடச்சிருக்கு ஸோ நகைக்கடன் ஐந்து சவரன் வரை கூட்டுறவு சங்கங்களில் யார் யார் நகைக்கடன் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய பட்டியல் இல்லாமல் தயார் நிலையில் இருப்பதாகவும் அரசாங்கத்தினிடம் இருந்து அந்த தள்ளுபடிக்கான தொகை மற்றும் தொகை மட்டுமே ஒதுக்க வேண்டியிருக்கிறது அது ஒதுக்கியாச்சு அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஒரு குழுவை வந்து ஆய்வு செய்ய அனுப்பிச்சிருக்கிறாங்க நகைக்கடன் தள்ளுபடியில் வேறு எதுவும் மோசடி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குழு வந்து இந்த மாதம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளே அதற்கு அந்த பணிகள் வந்து நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து நகைக்கிடன் தள்ளுபடி குறித்த குழு இன்னொரு குழு வந்து அது தமிழக அரசு அது அதனுடைய பணி என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது நகைக்கடன் தள்ளுபடி வந்து ஒவ்வொரு வங்கியிலும் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஒதுக்கிட வேணும் அப்படின்னு சொல்லி அதாவது மதிப்பீடு செய்வதற்கு ஒரு குழு ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வழியாக நன்றி நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்